ஐந்து நாள் பயணமாக கொடைக்கானல் சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். குடும்பத்தினருடன் தனி விமானம் மூலமாக பயணம். கஞ்சா பொட்டலத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் மனு கொடுக்க முயன்ற பாஜக நிர்வாகியை தடுத்து நிறுத்திய காவல்துறை. மதுரை விமான நிலையத்தில் பரபரப்பு. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையத்திலும் சிசிடிவி கேமரா பழுது. மாவட்ட ஆட்சியர் ராஜ்கோபால் சுன்கரா நேரில் ஆய்வு. நடிகர் பிரகாஷ்ராஜுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அம்பேத்கர் சுடர் விருது. மதச்சார்பின்மைக்காக சமரசமின்றி போராடி வருவதால் விருது என திருமாவளவன் அறிவிப்பு. நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் தொடர்பான வழக்கின் விசாரணை அதிகாரியாக டிஎஸ்பி சசிதரன் நியமனம். காவல்துறையிலிருந்து வழக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிபிசிஐடி முடிவு. தமிழ்நாட்டில் 14 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் வெப்பநிலை பதிவு. நாளை மறுதினம் வரை உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டம் உதகையில் வரலாறு காணாத வகையில் 84.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. 38 ஆண்டுகளுக்கு முந்தைய உச்சபட்ச வெப்பநிலையையும் முறியடித்தது. சென்னை ஆவடியில் சித்த மருத்துவரும் அவரது மனைவியும் வெட்டி படுகொலை. பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன் அடிப்படையில் ஒருவரை கைது செய்து காவல்துறை விசாரணை. பாலியல் தொல்லை வழக்கில் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ். தண்டனையை நிறுத்தி வைக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்த நிலையில் மனு. சென்னை ஆவடி அருகே நகைக்கடையில் 1.5 கோடி ரூபாய் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரம். கொள்ளையர்களுக்கு மூளையாக செயல்பட்ட இருவரை கைது செய்த காவல்துறையினர். மதுரை ஒத்தக்கடை பகுதியில் போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த வலியுறுத்தல். அனைத்து கட்சிகள் சார்பில் கடையடைப்பு போராட்டம். ஊழல் வழக்கு இருந்தாலும் பாஜகவில் சேர்ந்துவிட்டால் புனிதராகிவிடலாம் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வரும் நிலையில் பாஜகவில் இணைந்தவர்கள் மீதான அமலாக்கத்துறை வழக்குகள் ரத்து செய்யப்படவில்லை என்று நியூஸ் 18 குழுமத்திற்கு அளித்த பேட்டியில் பிரதமர் நரேந்திர மோடி பதிலடி கொடுத்துள்ளார். மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வரும் பரபரப்பான சூழலில் நியூஸ் 18 குழுமத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி பிரத்யேக பேட்டி அளித்தார். அப்போது இந்த தேர்தலில் அமலாக்கத்துறை, சிபிஐ மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இல்லாவிட்டால் மோடியால் வெற்றி பெற முடியாது என்று ராகுல்காந்தி விமர்சித்தது குறித்து நியூஸ் 18 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பிரதமர் நரேந்திர மோடி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்த விமர்சனத்திற்கு உச்சநீதிமன்றமே பதிலடி கொடுத்திருப்பதாக கூறினார். அமலாக்கத்துறை சிபிஐயை வைத்து பாஜக ஆட்சியை பிடிக்க முயற்சிப்பதாக கூறுவதை மறுத்த பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் ஆட்சியிலும் அமலாக்கத்துறை, சிபிஐ விசாரணை அமைப்புகள் இருந்ததாக கூறினார். அமலாக்கத்துறை சிபிஐயை வைத்து ஆட்சியை பிடிக்க முடியும் என்றால் காங்கிரஸ் தொட்டது ஏன் என்றும் வினவினார். உலகத்தை காங்கிரஸ் முட்டாளாக்குவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கடுமையாக விமர்சித்தார். பாஜகவில் இணைந்த எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் 25 பேரில் 23 பேரின் வழக்குகள் கைவிடப்பட்டதாக எழுந்த புகார் குறித்த கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் நரேந்திர மோடி பாஜகவில் இணைந்தவர்கள் மீதான அமலாக்கத்துறை வழக்குகள் ரத்து செய்யப்படவில்லை என்று கூறினார். முறைகேடு வழக்கில் மிகப்பெரிய அரசு அதிகாரிகளே சிறையில் இருப்பதாகவும் ஊழல் குற்றச்சாட்டுகள் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளப்படாது என்றும் விளக்கம் அளித்தார். மேலும் அரசியல் கட்சித் தலைவர்கள் மீது வெறும் 3% வழக்குகளே உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பாஜகவில் இணைந்த எதிர்க்கட்சித் தலைவர்கள் மீதான ஊழல் வழக்குகள் ரத்து செய்யப்படவில்லை என்று உண்மைக்கு புறம்பாக பிரதமர் மோடி பேசி வருவதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். அவர் எந்த காலத்துல வந்து பிரதமர் நரேந்திர மோடி உண்மையை பேசியிருக்காரு? இப்ப போய் உண்மையை பேசுறது இருக்கு. கொடுத்த வாக்குறுதி எல்லாம் ஜும்லா அணிட்டாரு, தமாஷுக்கு சொன்னிட்டாரு. அப்ப இப்ப பேசுறதுலாம் அவர் உண்மையா? உண்மையா எடுத்துக்கலாமா? அத அஜித் பவருடைய வழக்கு என்ன நிலைமை? கைவிடப்பட்டது. சரி, அது மாதிரி சுவந்த் அதிகாரி சாரதா சிட் பண்ட்ல நேரடியா இன்வால்வ் ஆனவர், மேற்கு வங்கத்தை சார்ந்தவர். பாஜக சேர்ந்த உடனே அவரு புனிதமா ஆயிட்டு கங்கையில குளிச்சிட்டு வந்த வாஷிங் மிஷின்ல கிளீன் ஆயிட்டு வந்துட்டாரு. அவருடைய வழக்குகள் திரும்பப்பட்டிருந்தது. இது மாதிரி நிறைய ஏராளமா சொல்லலாம்.
இதுக்கும் பிரதமருக்கு சம்பந்தம் இல்லையா? காலையில ரைட் பண்றாங்க, மாலை இல்ல மறுநாள் பணம் போத எலக்ட்ரல் பாண்ட் டொனேஷன்ல எப்படி போச்சு, தேர்தல் நன்கொடை பத்திரம், இதெல்லாம் உண்மைக்கு புறம்பா பேசுறாருங்க. இந்த நாட்டை சின்ன புண்ணமாக்கணும், இந்த நாட்டை கேள்விக்குறியாக்கணும், பிளவை ஏற்படுத்தணும், இதுதான் பிரதமருடைய வேலை. அகேன் அவர் சொல்றதெல்லாம் யார் அந்த நாட்டு தேசத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உரிய படிப்பினையை, உரிய பாடத்தை ஜூன் மாதம் 4ஆம் தேதி மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். பாஜகவில் இணைந்தவர்கள் மீதான ஊழல் வழக்குகள் கைவிடப்படவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக போய் பேசியிருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி விமர்சித்துள்ளார். நேரடியான பதில் அல்ல, நேரடியான பொய்யை சொல்லியிருக்கிறார். அதாவது அது அவர் யார் யாருக்கு சர்வை காட்டினார் என்பதை பட்டியலிட்டால் காணாது. அதிமுக என்ற கட்சி பாஜக கூட்டணியில் இருந்தது. ஆனா என்னதான் கூட்டணியில் இருந்தாலும் கடந்த காலங்களில் விஜயபாஸ்கர் மீது, முன்னாள் அமைச்சர்கள் மீது இருந்த வழக்கு அமலாக்கத்துறை கைவிடலையே, அதுவே ஒரு லைவ் உதாரணம் இல்ல? அது அவருக்கு இல்ல, அவரை பிஜேபி சேர்க்கறதுக்காக மிரட்டு, வேற ஒண்ணுமே இல்ல. அவர் பிஜேபி சேர்ப்பதற்காக மிரட்டினார்கள் தான் நான் கருதுகிறேன். இப்படி பர்ச்சேஸ் பாலிட்டிஷியனை வைத்துக் கொண்டு அவர் கட்சி நடத்த நினைக்கிறார், நிச்சயமாக பலிக்காது. உத்தரப்பிரதேசத்துல கூட வருண் காந்தியை கேண்டிடேட் ஆக்கணும், பிரியங்கா காந்தியுடைய குடும்ப ராஜீவ் காந்தி ராகுல் காந்தியுடைய குடும்பத்துக்கு எதிராக போனணும்னு குடும்பத்திலையும் குழப்பம் பண்றாங்க. பல அரசியல்வாதிகள் குடும்பத்திலையும் குழப்பம் பண்ற ஒரு கட்சி பாஜக என்பதை நான் திட்டவட்டமாக பல ஆதாரங்களோடு சொல்ல முடியும். காங்கிரஸ் கட்சியை குறை கூறுவதற்கு எதுவும் இல்லாததால் மக்களை குழப்பும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாக காங்கிரஸ் வார்ரூம் தலைவர் சசிகாந்த் செந்தில் விமர்சித்துள்ளார். நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மோடி காங்கிரஸ் குறித்த நிறைய விமர்சனங்களை முன்வைக்கும் போது மிக முக்கியமாக நேற்றைக்கு நெட்ஒர்க் 18 கொடுத்த ஒரு பேட்டியில அம்பேத்கர் வகுத்த விஷயங்களை மீறக்கூடியதாகவும் அல்லது அவரை அவமதிக்க கூடியதாக காங்கிரசினுடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கார். உங்களோட பதில். இல்ல, கடந்த 5 நாட்களாக ஒருவர் நாளும் ஒரு ஒரு விஷயத்த அவர் சொல்லிட்டு வராரு. எதுவுமே உண்மைக்கு புறம்பான விஷயம்ன்றதை விட அதை வந்து மக்களை திசை திருப்பும் குழப்பமான விஷயமா தான் இருக்கு. முதல்ல ஆரம்பத்துல பெண்களுடைய தாலி எடுத்து காங்கிரஸ் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்ற மேனிஃபெஸ்டோல போட்டிருக்காங்க அப்படின்னாரு. இதெல்லாம் வந்து வெரிஃபைபிள் ஃபேக்ட்ஸ், மேனிஃபெஸ்டோல அப்படி சொல்லியிருக்கா இல்லையான்னு ஈஸியா வெரிஃபை பண்ணலாம். அப்படி வெரிஃபை பண்ணக்கூடிய ஃபேக்டே வந்து அவரு அபாண்டமாக ஒரு மேடையிலிருந்து ஒரு பிரதம மந்திரின்னு கூட பார்க்காம அவரு பேசுறாருன்னா, இந்த மாதிரி பொதுமை பொதுப்படையாக சொல்லக்கூடிய விஷயங்களை அவரு கண்ணை மூடிட்டு சொல்லுவாரு. அம்பேத்கர் அவமதிச்சிட்டாங்க, இவங்களை அவமதிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் எதுவுமே வந்து ஐ திங்க் இவங்களுக்கு நரேட்டிவே கிடைக்காம இப்ப வந்து கஷ்டப்படுறதுனால இதெல்லாம் எடுத்து அவர் முன்ன வைக்கிறார் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. இருக்கு இப்ப தேர்தல் அறிக்கைன்னு சொல்லும் போது முஸ்லீம் லீக் அறிக்கை மாதிரி இருக்கு, முஸ்லீம் லீகோட அறிக்கையோட இம்ப்ரிண்ட் மாதிரி காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை இருக்கு அப்படின்ற விமர்சனத்தையும் சொல்றார். இமேஜினேஷனுக்கு தாண்டிய விஷயங்களை அவங்க சொல்லிட்டு வராங்க. முஸ்லீம் லீக் எங்க இருக்காங்க, காங்கிரஸ் மேனிபெஸ்டோல என்னன்னோ அவங்க பேசுறது எல்லாமே பார்த்தா ஒரு போலரைசேஷனுக்காக பண்ற ஒரு எஃபர்ட் தான். மத்தபடி இதுல வந்து வெரிஃபை பண்ற அளவுக்கு நம்ம உட்காந்து பேசுற அளவுக்கு எந்த விஷயமும் கிடையாது. இது ஒரு பெரிய பொய், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ எஸ்சி